രാമാനുജതയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമത് വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തം പ്രദേശികം ലക്ഷ്മീനാഥസമാനന്ദാം നാഥയാമുണമധ്യമാം ആത്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുഗ്മവ്യാമോഹതസ്തവികരാനി പ്രണായമേന അസ്മദ്ഗുരോർ ഭഗവതോ ശ്രീഹൈക സിന്ധോ രാമാനുജസ്യ ശരണം ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവതയസ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിജമേന മതന്വയാനാം ആദ്യസ്യ ന കുലപതേർവകളാഭിരാമം ശ്രീമത് തദംഗ്രീകളം പ്രണമാമി മൂർധ്നാം ഭൂതം സരസ്വമഹദാഹ്ലയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗി വാഖാൻ ഭക്തമന്ദിരേണ പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാഹംകുശം പ്രണതോസ്മി നിത്യം ശ്രീമണ്ണോത്രാംഗനാദിത്രാധ്യാത്മവിദ്യാലയം ശ്രീമണ്ണോത്രാർത്ഥം പ്രാപ്തഗിരിയാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷതാലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമണ്ണോത്രവാസദീശജനം ഭക്തിയാശ്രയാമോഗുരം നവ്യവാഗീഷ യോഗീന്ദ്രഹയാസ പരസേവിതം ധർമ്മതന്ത്രസ്വതം കാര്യം ഭജാമസ്വാത്മസമ്പദം നീലാതുംഗസ്തനഗിരിതടീ ശുദ്ധമുദ്ഗോത്യകൃഷ്ടം പാരാർത്ഥ്യം സംശ്രുതിശതശിരസ്സിദ്ധമദ്യാഭയന്തി സോക്ഷിസ്ഥായാം സജനകളിതം യാഫലാത് കൃത്യപുങ്ക്തേ ഗോനാഥസ്യൈ നമഗിതമിതം പൂജയേവാസ്തുതൂഞ്ഞഃ അന്നവയർ പുതുവൈ ആ അന്താൾ അരങ്കർക്ക് മണ്യതിരുപ്പാവൈ പൽപതികം ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നർത്താമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താലൈ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്തൊടിയേ തൊൽപാവൈ പാടിയരുളവല്ല പൽവളയായ് നാടി നീവേൻ കടവർക്കെന്ന വിരിയന്മയും മാത്രം നാൻ കടവാ വന്നമേ നൽകു ശ്രീവിഷ്ണു ചിത്ത കുലനന്ദന കൽപ്പവല്ലേം ശ്രീരംഗരാജ ഹരിചന്ദന യോഗദൃശ്യാം സാക്ഷാ ക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാ നമസ്കാരം. മാർഗരി മാസം 24-ാം പാസുരം. അൻറി ഇവ്വുലകമളങ്കായടി പോറ്റി ചെൻരംഗ് തെന്നിലങ്கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகலமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலா வெறுந்தாய் திரள் போற்றி குன்று குனியா வெறுத்தாய் குடம் போற்றி வென்றுமே பயிலெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய். ஆயர்க்கங்களுடைய ஒரு விருப்பத்தை அனுசரித்து கிருஷ்ணன் சிம்மாசனத்துல அமர வந்தான். என்ன போன பாசுரத்துல கேட்டாரோ இல்லையோ, சீதியசிங்கம் அறிவுற்று தீவிரத்துன்னு சொல்லி அந்த நரசிம்மாவதாரத்தை சொல்லி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த விளையில் அந்த சிங்காசனத்தில் எழுந்திருளி எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றணும்னு கோபியர்கள்லாம் கேட்டதற்கு இணங்க பெருமாள் அவனுடைய குகையிலிருந்து சிம்மாசனத்தில் அமர வந்தான். அப்படி அமர வரப்போ அவனுடைய திருமேனியுடைய சௌந்தரியத்தையும் நட அழகையும் பார்த்து மெதுவான இந்த திருவடிகள் என்ன நோவு படுகிறதோன்னு, அதாவது என்ன எந்த அளவுக்கு ஒரு வலி இருக்குமோ அப்படின்னு அந்த திருவடியை மங்களாசாசனம் பண்றான். எப்பேற்பட்ட திருவடி அது அப்படின்னு சொல்லி அந்த திருவடிய மங்களாசாசனம் பண்றதாக அமைந்த பாசுரம் இந்த பாசுரம். அந்த திருவடி எங்கெங்கெல்லாம் போச்சுன்றத பரிசியா இந்த பாசுரத்துல சொல்லிட்டே வரான். ஏன்னா திருவடி தாழ் பட்சின்னு சொன்னாலும் இல்லையா, அது மாதிரி சகல லோகத்தையும் ரட்சிக்கக்கூடிய அந்த திருவடிய திருவடியினுடைய விசேஷத்தை சொல்றதுக்காகவே இந்த பாசுரமானது ஆரம்பிக்கப்பட்டது. அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, மகாபலியுடைய ஒரு கதை ஓங்கி உலகளந்த உத்தமன் சொன்ன அந்த பாசுரத்தினுடைய ஒரு அர்த்தத்தை அப்படியே இந்த ஒரு வரியில தெரிவிக்கிறார். அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னு சொல்லி, சென்னந்து தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை கற்ற மனத்து கினியானை பாடவும் நீ வாய்த்திருவாயின்னு சொன்னான். அந்த ராமாயண பிரபாவத்தை இந்த பாசுரத்தினால இந்த வரியினால தெரிவிக்கிறார். சென்னிலங்கு சென்றந்து தென்னிலங்கை பெற்றாய் திரள் போற்றின் பொன்ன தகனமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலா வெறிந்தாய் கழல் போற்றி
குண்டு குறையால் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பயகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றின். மறுபடியும் இந்த நான்கு வரிகளால கிருஷ்ணனை பத்தியே பெருமையாக பேசிட்டு இருக்கா நாச்சியாரோட சேர்ந்து இருக்கக்கூடிய கோபியர்கள். என்றென்றும் சரி என்ன வேணும் அப்படின்னால், என்றென்றும் சேவகமே ஏற்று தலைகொள்வான். எப்பொழுதுமே உன்னுடைய வீர செயல்களையே விசேஷமாக சொல்லி சொல்லி எங்களுக்கு என்ன வேணும் பறை முதலானவைகளை பெறுவதற்காக. அந்த முதலானவைகள் தான் என்னன்றத பின்னாடி சொல்ல போறா ஐயா. முதல்ல இருந்து கேட்டு வருது பறைன்றத ஒரு மட்டும், மற்றது பின்னாடி கூடாரவில்லம் சீர்கோவிந்தாலாம் சொல்ல போறா எங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லி. அப்படி இதெல்லாம் வேணும்னு சொல்லி இன்றியாம் வந்தோம், இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம். இறங்கேலோரம் பாவாய் தயை, இறங்குன்னா தயைன்னு அர்த்தம், இறங்கேலோரம் பாவாய் தயை புரிய வேண்டும்னு பெருமாளை பார்த்து பிரார்த்திக்கிறதா இந்த ஸ்லோகமானது, இந்த பாசுரமானது அமைந்திருக்கும். இந்த பாசுரம் திருப்பாவையிலேயே மிகச்சிறந்த பாசுரம், மங்களா சாசன பாசுரம். இந்த பாசுரம் லோகத்துல இந்த பாசுரத்தை ரெண்டு வாட்டி அனுசந்திக்கிறதுன்றது ஒரு வழக்கத்துல வச்சிருக்கா. எம்பெருமானுக்கு அவத்தியம் வராமல் இருக்கணும்ன்றதுக்காக மங்களாசாசனம் செய்யறபடினால பலமுறையும் அனுசந்திக்கலான்றது பெரியவாளுடைய ஒரு அபிப்பிராயம். திருப்பாவை 30 நம்மளால சொல்ல முடியல அப்படின்னா மார்கழி திங்கள் சித்திரஞ்சிறுகாலையாவது சொல்லணும். சரி, அவ்வளவு 3 பாசுரம், அதாவது மார்கழி திங்கள் சித்திரஞ்சிறுகாலே வங்க கடல் கடந்த இது 3 பாசம் சொல்றதுக்கு நமக்கு நாழி இல்லைன்னா கூட இந்த ஒரு பாசுரத்தையாவது 2 வாட்டி அனுசந்திக்கணும். பிரதிதினம் அன்று இவ்வுலகம் வளர்ந்தால் அடி போட்டு இந்த பாசுரத்தையாவது 2 வாட்டி நம்ம காற்கால பெருமாளுக்கு முன்னாடி இருந்து சொல்லியிருந்து போகும் சொல்லணும்ன்றது பெரியவாளுடைய ஒரு அபிப்பிராயம். சுமந்திரர் ராமனா அழிச்சுட்டு வரப்போ சொன்னப்போ வாசல் படி வரைக்கும் வந்துட்டு சீதையானவள் மங்களாசாசனம் பண்ணலாம், அதையே பின்பற்றுகிறார்கள் இந்த ஆயர் பெருமங்கள். எப்படின்னா பொதுவா பெண்கள் எல்லோரும் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த கணவன் கிட்ட அதை கேட்கலாம் இதை கேட்கலான்னு சில எண்ணங்களோட இருப்பா. ஆனா இது எல்லாத்தையும் மறந்துட்டு கணவன் வர வரைக்கும் தான் இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். அப்படி கணவன் வந்துட்டானா இது எல்லாத்தையும் மறந்துட்டு அவனுடைய அவனை உபசரிச்சுட்டு தான் மற்ற விஷயங்கள்லாம் பேசுவான். ஆற்று உள்ள வந்த உடனே இது வாங்கினீங்களா அது வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்க மாட்டான் இல்லையா. விஸ்வாமித்ரர் யாக சம்ரக்ஷணத்துக்காக ராமலட்சுமணர்களை அழைச்சிட்டு வந்தார். அழைச்சிட்டு வந்துட்டு சரை நதிக்கரையில படுக்க வச்சிருந்தார். விடிஞ்சது, விடிஞ்ச உடனே தூங்கிட்டு இருக்க ராமனுடைய அந்த அழகுல லயித்து அழைத்து வந்த காரணத்தை மறந்து போய் கௌசல்யா சுப்ரஜாராமான்னு மங்களாசாசனம் பண்ணார். அதே போல இந்த பெண்கள் என்ன பண்றாலும் தாம் அபேட்சித்த சிம்மாசனத்திற்கு எந்திரமான் எழுந்துள்ளபடியால நாம் எதுக்காக இங்க அவரை வரவழைத்தோம் அப்படின்ற விஷயத்தையே மறந்து போய் அந்த எந்திரமானுடைய நடையழகளையும் அந்த சௌந்தரியத்தில் ஈடுபட்டு அந்த திருவடிகளை மங்களாசாசனம் பண்றதுலயே அவ குறிக்கோளா இருந்துட்டாலாம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய வடிவழகளை ஈடுபட்டால் நாம எல்லாத்தையுமே மறந்து போயிடுவோம். எம்பெருமான தவிர நம்ம கண்ணில் வேற எதுவுமே படாதுனா பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற பலனை விரும்புவா, அவனை பார்த்த பிறகு ஏன் பரிவுடன பேசுவாளாம். இதே மாதிரி நம்ம கூட நடக்கிறது. திருவேங்கட முறையான சேவிக்க போறோம், சேவிக்க போனா மனசுல பல காமியமான பலன்களை நினைச்சுண்டு போறோம். உள்ள போய் பங்காறு வாசப்படியை தாண்டி எம்பெருமான பார்த்ததும் எல்லாவற்றையும் மெய் மறந்து போய் அவனை மங்களாசாசனம் பண்ற ஒரே ஒரு எண்ணத்தை தவிர வேற எந்த கோரிக்கைகளும் நம்ம மனசுல நிக்கிறதே கிடையாது. எம்பெருமான் நம்ம சமீபத்துல வந்து நம்ம கிட்ட இருந்தான்னா அவனை பார்த்த பிறகு மற்ற பலத்துல எதுலையுமே ஆசை ஏற்படாது. ஏன்னா அவனுடைய சௌந்தரியம் அவனுடைய ஒரு சாரித்திரியம் இல்லையா. அதனாலதான் ராமாயணத்திலே கேட்டா இல்லையா சாரித்திரேனச்ச கோ யுக்தஹா சர்வ பூதேஷு கோ ஹிக்கஹா அப்படின்னு கேட்டான். லோகத்துல சரித்திரத்துல சிறந்து விளங்குவா, மற்றவாள்லாம் பெருமாளை தவிர மற்றவாள்லாம் சரித்திரத்துல சிறந்து விளங்குவா, இல்ல மற்றவாளுக்கு இஷ்டமா இருப்பா. ஆனால் சரித்திரத்திலையும் சிறந்து விளங்குண்டு மற்றவாளுக்கும் இஷ்டமா இருக்கிறது யார் அப்படின்னா சாக்ஷாத் எம்பெருமான்.
மட்டும்தான். எப்படின்னு பார்த்தால், இப்போ லோகத்துல சரித்திரத்துல சிறந்து விளங்குவா எத்தனையோ பேர் இருக்கா. அக்பர் போன்றவர்கள் சரித்திரத்துல சிறந்து விளங்கவர்கள் தான். அவர் எத்தனை பேருக்கு சித்தமா இருந்தார்? சரி, அடியேனே இருக்கேன், எல்லாருக்கும் சித்தமா இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஆனால் எந்த சரித்திரத்துல என்னுடைய பேர் இருக்கு இல்லையா? ஆனால் எம்பெருமான் சரித்திரத்திலும் சிறந்து விளங்கினார். சாரித்திரேனுச்ச கோயுக்தா சர்வ பூதேசு கோஹிதா, இது ரெண்டும் இருக்கிறபடினால எம்பெருமான் இருக்கிறபடினால அப்பேற்பட்ட எம்பெருமான் நம்ம பக்கத்துல வந்து நின்னான்னா அவன்கிட்ட எந்த பலன் கேட்க தோணும்? பலாந்தரத்துல நம்ம பலன் கேட்க, பலாந்தரத்துல நம்ம மனசு போகவே போகாது இல்லையா? அந்த சுந்தரமான அந்த ராமன் பக்கத்துல இருக்கிறப்போ அபிராமோ அசௌ இல்லையா மிருகோஹரத்தில் மே மனஹாரு. இப்போ ராமன் பக்கத்துல இருந்தா, ராமன் பக்கத்துல இருக்கிறப்போ நீச்சமான ஒரு மிருகத்தினிடத்துல ஒரு மானிடத்துல இவள் ஆசை வச்சபடினால எந்த அளவுக்கு ஒரு அபகாரத்தை ஏத்துண்டு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டா சீட்டர். அந்த மாதிரி பெருமாள் நம்ம கண் முன்னாடி இருக்கும்போது கோவில்கள்ல அர்ச்சாரூபமாக சீனிவாசனோ ரங்கநாதனோ நிருசிம்மனோ நம்ம கண் முன்னாடி இருக்கும்போது அதுல எம்பெருமானை சேவிக்காமல் இல்லையா நாம போயிருக்கோம். இங்கேருந்து திருமலைக்கு எம்பெருமானை சேவிக்கணும்னு போயிருக்கோம். ஆனால் எம்பெருமானை சேவிக்காமல் அவன் போட்டுருக்க ஆரம் எப்படி இருக்கு, அவருடைய மாலை எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட ஒசந்த பட்டு பீதாம்பரம் உரிச்சுட்டு அவன், அது நம்ம கிடைக்காது பார்த்தீங்களா? அது நம்ம கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்படி எல்லாம் அற்ப பலன்ல ஆசை வச்சால் நமக்கு எவ்வளவு அனர்த்தம் வருமோ அவ்வளவு அனர்த்தம் வரும். அதே மாதிரி இதையெல்லாம் தெரிஞ்ச இந்த இவா என்ன பண்ற அப்படின்னா, இந்த கோபியர்கள் எம்பெருமான் எதுக்காக வந்தவளா? இவா மார்கழி நீராட்டத்துக்காக வந்தா. நீராடிட்டு என்ன பண்ண போறா? சாட்சாத் கண்ணனையே அனுபவிக்க போறா. அப்படி சாட்சாத் கண்ணனோடு சேரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்த இவாள் நேரடியா என்ன பண்றா? எல்லாத்தையும் மறந்துட்டு எம்பெருமானுடைய வடிவழகளை ஈடுபட்டு அன்றியும் உலகமலந்தாய் அடிபோற்றின்னு அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்றதையே குறிக்கோளா வச்சுருக்கா. அப்படி இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெருமாளிடத்துல பெருமாளிடத்துல இந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடிய கோபியர்கள் மங்களாசாசனம் இந்த மாதிரி பண்றான்னா அது எவ்வளவு ஒரு ஏற்றத்தை கொடுக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்துல சொல்லும் போது திருவிக்கிரம அவதார பாசுரத்தை பல இடங்கள்ல சொல்றா எல்லாருமே உரகல் உரகல் பள்ளி அறை குறி கொள்மின் என்றார். இப்படியெல்லாம் திருவிக்கிரம விற்த்தாந்தமாக சொல்லப்படுறது. ஆண்டாலும் தன்னுடைய பிரபந்தத்துல மூணு இடத்துல திருவிக்கிரம அவதாரத்தை பத்தி பேசுறான். ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி, இது ஒரு இடம். அம்பரமூடருத்து ஓங்கி உலகலந்த, இது ரெண்டாவது இடம். அன்றியும் உலகம் அலந்தாய் அடி போற்றி, இது மூன்றாவது இடம். இந்த மாதிரி மூணு முறை திருவிக்கிரம அவதாரத்தை பத்தி ஆண்டாள் நாச்சியாரானவள் தெரிவிக்கலாம். ஏன் அப்படின்னா இது வேதம், வேதம் அனைத்துக்கும் விட்டார். அப்படின்னால வைஷ்ணவம் வா திரிகபாலம்னு வேதத்துல சொன்னபடினால மூன்று விதமான கபாலங்களா மூன்று பத்துக்களாக இந்த பாடல்களானது பிரிக்கப்பட்டது. இப்படி முதல் பத்துல ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி, இரண்டாவது பத்துல அம்பர மூடருத்து ஓங்கி உலகலந்த, மூணாவது பத்துல அன்றி உலகம் அளந்தா அடிப்போத்தின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பெருமாளை சாட்சாத்து வேதத்துல எப்படி வேத விகித கர்மாக்களை எப்படி சொல்லணுமோ அப்படியே சொல்லியிருக்கான. அதனாலதான் இந்த பாசுரத்துல சொல்லும்போது பெருமாளுடைய திருவடியை பற்றி முதல்ல வர்ணிக்கிறான். பகவான் ஒரு அடி எடுத்து வச்சான் யா, அவன் ஒரு அடி எடுத்து வச்சான்னா அவன் திருவடியை எல்லாரும் மங்களாசாசனம் பண்றான். அன்னைக்கு பகவான் உலகலந்தப்போ யாருமே பல்லாண்டே பாடல. இந்திரனுக்கு ராஜ்யம் கிடைச்சது, அவன் உட்கார்ந்துட்டான். பலி சக்கரவர்த்தி கீழே போய் எங்கேயோ பாதாள லோகத்துல உட்கார்ந்துட்டான். இவ்வளவு பெரிய காரியம் பண்ண பரமாத்மாவுக்கு யாருமே பல்லாண்டு பாடல இல்லையா? ஆகையினால அந்த குறைய போக்க வேண்டிய ஒரு கடமை நாச்சியாருக்கு இருக்கு. அதனால இந்த பாசுரத்துல என்ன பண்றான், அந்த குறைய தீர்ப்பதற்காக ஆண்டாள் அன்றியும் உலகம் அளந்தா அடிபோத்தின்னு. அந்த காலத்துல உலகத்தை அளந்து உன் பரத்துவத்தை காட்டினியே, எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கொண்ட உன்னுடைய திருவடிக்கு போற்றி அப்படின்னா. ஏன் இந்த மாதிரி திருவடியை பற்றணும் அப்படின்னா, அந்த திருவடிக்கு எவ்வளவு ஒரு நோவு இருந்திருக்குமோன்னு மனசுல வயிற்றுல ஒரு களங்கம் ஏற்படுறது. ஆனா திருமதி ஆழ்வாரு சாதிக்கிறாரோ, நடந்த கால்கள் நொந்தவோ கிடந்தவாறு எழுந்து நின்று பேசணும். நடந்த கால்கள் நொந்தவோ
ராமாயணத்துல 14 வருஷங்கள் நீ நடந்துட்டு வந்தியோ, அதனால திருக்குழந்தையில வந்து படுத்துட்டியோ அப்படின்னு சொல்லி ஆறாமுதனை சாதிக்கிறாள்ல, நடந்த கால்கள் நொந்தவோன்னு சொல்லி அப்பேற்பட்ட ஆழ்வார் சாதித்தா போல இந்த நாச்சியார்களும் திருமாவுடைய திருவடிக்கு என்ன நோவு வருமோ அப்படின்னு சொல்லி இந்த நினைச்சிட்டு இந்த மங்களாசாசனமான பண்றா அப்படின்னு. அளந்தாய் அடி போற்றினா, அளந்தாய்னா கிருஷ்ணன் வடமதுரையிலிருந்து கோகுலத்துக்கு வந்தான். ஏன் எதுக்கு வந்தான் அப்படின்னா, கம்சனோட கம்சன் கிட்ட பயந்துட்டா ஓடி வந்துட்டான் இல்லையே, தாய் தந்தையர்களுடைய பேச்சு கேட்டா வந்தான் இல்லையே, பசுக்கள் இடத்துல பாலை கறக்கணும்னு வந்தான் இல்லையா, பசுக்கள் இடத்துல பால் கறக்கணும்ன்ற ஒரு ஆசை அவனுக்கு. அந்த முரட்டு பசு ஒண்ணு இருக்கு, அந்த முரட்டு பசு இடத்துல பாலை கறக்கணும்னு வந்தான். சரி, இதுக்கு அபியாசம் பண்ணிக்கணுமோ இல்லையோ, அந்த அபியாசம் எங்க பண்ணிக்கிறது அப்படின்னா அதுக்காக கோகுலத்துல வந்தான். முரட்டு பசுனா எது அப்படின்னா, சாட்சாத் அர்த்தத்தையே தெரிவிக்காமல் இருக்கு பாருங்க, அதுதான் முரட்டு பசு. அர்த்தத்தை தெரிஞ்சு தெரிவிக்காம இருக்கிறது எது, உபனிஷத் பாகங்கள். உபனிஷத்தோடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு கஷ்டம், அதுக்கு உபபிரமணம் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி முரட்டு பசு இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தை தெரிஞ்சு வைக்கிறதுக்காக இவன் வந்தான் அப்படின்னா, சர்வோ பனிஷதாம் காவா தோக்தா கோபால நந்தனா பார்த்தோ வத்தா சுதீர் போக்தா சுத்தம் ஹி கீதாமிருதம் மகத்து. ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். சர்வோபனிஷதாம் காவா, லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா கோக்களும் பசுக்களும் உபனிஷத்துக்கு சமம். சரி, இதை யார் பால் கறக்கிறா அப்படின்னா, தோக்தா கோபால நந்தனா சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே இந்த பசுக்களுக்கெல்லாம் பசுக்களாகவே உபனிஷத்துல இருந்து கறக்கிறார் மொத்த பாலையும். யார் அந்த கறக்கிற பாலெல்லாம் யார் சாப்பிடுறது அப்படின்னா, பார்த்தோ வச்சகா, அந்த கண்ணுக்குட்டியா இருக்கக்கூடிய பார்த்தன் தான் சாப்பிடுறான். சரி, கண்ணுக்குட்டி மட்டுமா சாப்பிடுறது, நாமெல்லாம் சாப்பிடுறா அப்படின்ற கேள்வி வரும்போது, நீங்களோடதான் சாப்பிடுறீங்க, எப்படி சாப்பிடுறீங்கன்னா, சுதீர் போக்தா, யார் நல்ல புத்தி உடையவனும் அவன் சாப்பிடுறான். துத்தம் ஹி கீதாமிருத்தம் மகது, சாட்சாத் இந்த பால் எதிர அப்படின்னா, பகவத்கீதைன்னு சொன்னா பாருங்க, அந்த உபனிஷத் சாரம் அதுதான் அமிர்தம் போன்றது அப்படின்னா. இப்படி கண்ணன் பிருந்தாவனத்துல சஞ்சரிச்சா இல்லையா, எதுக்காக சஞ்சரிச்சான் அப்படின்னா, இந்த பசுமா முரட்டு பசுமாட்டு இடத்துல இருந்து பாலை கறந்து ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே சஞ்சரிச்சான்னு சொன்னான். அப்படி அடி போற்றின்னா, அந்த அடி பையத்து என்ற பரமநடி பாடி அந்த அடி எதுன்னா, இந்த அடிதான் பக்தர்களை காப்பாற்றணும்னு வந்திருக்கான் பாருங்க, இந்த அடிதான் பரம அந்த பக்தனை காப்பாற்றுறதுக்கான ஒரு ஏற்ற முடியும். ஒரு காலில் சங்கொரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இரு காலும் கொண்டங்கொழுகிறார் போல் இலச்சினை பட நடந்து. பெரியாழ்வா திருமொழி இல்லையா, சென்றந்து தென்னிலங்கை கற்றாய் திரள் போற்றின்னு சொன்னான். பகவானுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் புரியல அப்படின்னா, அடுத்த வாக்கியம் என்ன வரப்போறது அப்படின்னா, சின்னடங்கு அவன் பார்த்துட்டு இருக்கான், சரி அன்று இவ்வுலகம் வந்து அடி போட்டுன்னு சொல்லிட்டு வாசுவோம், அடுத்து என்ன சொல்ல போறீங்களோ அப்படின்னா, உடனே நாச்சியார் என்ன சொல்ற, சென்னடங்க தென்னடங்கை தற்றாய் திரள் போற்றி அப்படின்னா, திரள் போற்றின்னு சொன்னோடனே, சரி என்ன இது என்ன அப்படின்னா, லங்கா பட்டணத்துக்குள்ள நுழைஞ்ச ராவணனுடைய திரள் அப்படின்னா அவனுடைய சாமர்த்தியத்தை அழிச்சே இல்லையா, கலையோட முடிச்சே இல்லையா, அதை பத்தி சொல்றோம் அப்படின்னா, திரள் போற்றி, திரள்னா தேஜர் பிரதாபம், துஷ்டர்களை அழிப்பதற்கு பிரதான காரணமான பிரதாபத்தை இங்க மங்களாசாசனம் பண்றா. போர்ல அடிபட்டு ரத்தத்துல சாய்ந்த ராவணனை நங்குக்கு ஓட்டிட்டு போனானா சாரதி, மூர்ச்சை தெளிஞ்சு ராவணன் சாரதியை பார்த்து கேக்குறான், ஏன் இந்த மாதிரி பண்ண, போர்ல ராமனோட சண்டை போடணுமா இல்லையா, அதுதான் என்னோட உற்சாகமா இருக்கும், அவன் பானங்களை எடுப்பதும் தொடுப்பதும் இந்த மாதிரி இருக்குமே, அதை விட்டுட்டு என்ன நீங்க ஓட்டிட்டு வந்துட்டா ஏன் கேக்குறான். உடனே உங்களால ஒண்ணுமே முடியல, நீங்க மூர்ச்சிட்டு விழுந்துட்டீங்களோ அதனால உங்களை அழிச்சுட்டு வந்தேன், நான் விழுந்தா என்ன ராமன் பானம் புரிய ஒரு அழகே அழகு இல்லையா அப்படின்னா, அதான் தென்ன செந்தங்கு தென்னிலங்கை கற்றாய் திரள் போட்டினான், ராவணனுக்கு இருந்த கர்வத்தை கூட ஒழிச்சுட்டு ராவணனே புகழும்படி நடந்து கொண்டாயே, அந்த திரள் இருக்கு பாருங்க, அந்த திரளுக்கு நாங்க அந்த திரளை மங்களாசாசனம் பண்றோம்னு பண்றாங்க. சரி, பகவானுக்கு ரெண்டுத்தையுமே கேட்க பிடிக்கல, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, கிருஷ்ணனை பாடுறதுக்கு வந்திருக்கீங்க, கிருஷ்ணனை பாடணுமா இல்லையா, நேரம் எங்கேயோ போயிட்டீங்க, முதல் வார்த்தையினால அன்றி இவ்வுலகம் வளர்ந்த அடிப்பு வெற்றின்னு சொல்லிட்டீங்க, ரெண்டாவது சென்றங்கு தென்னிலங்கை சட்டாயத்திரல் போற்றின்னு சொன்னீங்க, இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லணும், உத்தமனா இருக்க ராமன் கிட்ட சொல்லணும், இல்ல ராமன் கிட்ட சொல்லணும், என்ன உட்கார வச்சுட்டு ஒரு அழகான ஒரு கதை சொல்றான் இல்லையா, ஒருத்தனை எதிர உட்கார வச்சுட்டாரா, அவனை உட்கார வச்சுட்டு
அவ தமையனார் பெரிய வித்வான், அவ தகப்பனார் பெரிய வித்வான், பெரிய சாஸ்திர பண்டிதால் அவள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? நம்ம என்ன கேட்போம், இவா தமையனார் தான் புத்திசாலியா, இவருடைய தோப்பனார் தான் புத்திசாலியா, இவர் புத்திசாலி இல்லையா அப்போ அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா? இந்த அவதாரம் ஒண்ணுமே பண்ணலையா, கிருஷ்ண அவதாரத்தை பத்தி நீங்க ஒன்றும் பேசவே மாட்டீங்களா, ராம அவதாரத்தை பத்தி பேசுறீங்கோ, திருவிக்ரம அவதாரத்தை பத்தி பேசுறீங்க, ஏன் இந்த அவதாரத்தை பத்தி பேச வேண்டாமா அப்படின்னு பகவான் கேட்டானா, நான் ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டானா கிருஷ்ணா? அதை சொல்றதுக்காகத்தானே நாங்கெல்லாம் வந்திருக்கோம், வேற எதுக்காக வந்திருக்கோம்? உன் திருவுள்ளத்துல எதுக்காக நீ கலக்கப்படுற, அதுதான் நாங்கெல்லாம் சொல்ல போறோம் சொல்லி, பொன்ன சகடமுறை தாய் புகழ் போற்றி, கன்று குடிதா வெறிந்தான் கடல் போற்றி, குன்று குறையா வெடுத்தாய் குணம் போற்றி, வென்று பயம் எடுக்கும் இன் கையில் வேல் போற்றி அப்படின்னலாம் சொன்ன உடனே பகவான் பயங்கரமான ஒரு ஆனந்தம் பூரிச்சு போயிட்டானா. ஏன் ஸ்தோத்திரம் பண்ணாலே எல்லா காரியம் ஆயிடும், நாம என்ன ஸ்தோத்திரம் பண்ணமோ அதுல பயந்து போய் அதுல அதுல மகிழ்ந்து போய் நமக்கு வேண்டிய வரங்கள்லாம் கொடுத்துருவோம். தசரதன் சனீஸ்வரனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணான், ஸ்தோத்திரம் பண்ணோடனே 40,000 வருஷம் தேசம் துர்பிக்ஷமா போயிடும்ன்ற கட்டளை இருந்தது. ஆனா தசரதன் ஸ்தோத்திரம் பண்ணான், ஸ்தோத்திரம் பண்ணோடனே சனீஸ்வரன் சந்தோஷப்பட்டு போச்சான், 40,000 வருஷம் அவனுடைய தேசம் துர்பிக்ஷம் ஆகாம தடுத்தான், ஸ்தோத்திரம் பண்ணி தடுத்தான் தசரதன். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணாலே எல்லா விதமான காரியமும் போயிருந்தா இல்லையா, எதையும் யாரையுமே துச்சமா சொல்லக்கூடாது இல்லையா, துச்சமா சொன்னா காரியம் நடக்காது. எதுக்கு நான் உன்னையே ஸ்தோத்திரம் பண்ண அப்படின்னா காரியம் நடக்காது, அவனை ஸ்தோத்திரம் பண்ணும் பகவான் ஸ்தோத்திர பிரியன், அதனால ஸ்தோத்திரம் பண்றா இங்க இருக்கிற வாழ்லாம் அப்படின்னா. தாமிரபரணி நதி தீரத்துல நம்மாழ்வார் அவதரிச்சார், நம்மாழ்வார் அவதரித்த கஷேத்திரத்துல ஒரு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கார், சிரமப்பட்டு வடதேசம் போனாராம், வடதேசம் போய் டெல்லி ராஜாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணாராம். ஸ்தோத்திரம் பண்ண உடனே என்ன பண்ணாராம், ராஜா ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய ஸ்தோத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபாய சம்பாதனை பண்ணணும். 100 ரூபாய சம்பாதனை பண்ண உடனே கை கூப்பிட்டு உள்ள போயிட்டானா ராஜா. ராஜா உள்ள போனோடனே அந்த வித்வான் சொல்றாராம், இந்த சம்பாவனைக்கா டெல்லியிலேருந்து வரணும், இல்லையா இதை நம்ம ஊர்லயே கொடுத்துருப்பாளே, சாக்காய வாசியாத் லவனாய வாசியாத் அப்படின்னு, இப்போ வாங்க முடியுமா, காய்கறி வாதா வாங்க முடியுமா, எதுக்கும் உபயோகப்படாது இந்த 100 ரூபாய் அப்படின்னு கேவலமா சொன்னான். இதே அந்த தேசத்துல ஒரு ஆஸ்தானம் வந்துட்டு பரவாயில்லையோ, அவர் கேட்டார் ராஜாவை எடுத்து போயிட்டு தட்சிண தேசத்துக்கு போய் நீங்க சம்பாவனை பண்ணீங்களே வித்வானுக்கு, நீங்க கொடுத்த சம்பாவனை அவர் கேவலமா பேசுறாரு அப்படின்னா, என்ன பேசுறாரு சொல்லுங்க அர்த்தம், சாக்காய வாசியாத் லவனாய வாசியாத்னு சொல்லி இவ்வளவு கேவலமா பேசுறாருன்னா. உடனே ராஜா என்ன பண்ணனா, அந்த தட்சிண தேச வித்வான போய் கூட்டிட்டு வாங்குவோம்னா ஆட்கள் சொல்லி, உடனே கூட்டிட்டு வந்து நான் கொடுத்த சம்பாவனை துச்சமாவா பேசுறாரு, இது நியாயமா, எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் பேசலாம், இது வாட்சம் தானா, நீங்க அப்படி பேசுனீங்களான்னு ராஜா கேட்டனா. உடனே அந்த தட்சிண தேச வித்வான் சொன்னானா, தில்லீஸ்வரவா ஜெகதீஸ்வரவா மனோரதம் பூரயித்தும் சமர்த்தா அந்நேன கேனாப்பி நிற்கிறேன தத்தம் சாக்காய வாசியாத் லவனாய வாசியாத்னு நான் சொன்னேன். இது என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, தில்லீஸ்வரவா ஜெகதீஸ்வரவா, டில்லிக்கே ஈஸ்வரனா இருக்கக்கூடிய ராஜா இவனா இருக்கட்டும், இல்ல ஜெகத்துக்கே ஈஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணா இருக்கட்டும், மனோரதம் பூரயித்தும் சமர்த்தா, இவா ரெண்டு பேர் தான் இந்த டில்லிக்கு ராஜாவாலு ராஜாதான், அதே மாதிரி எந்திருமான் நாராயணன் தான், நம்முடைய மனோரதத்தை பூர்த்தி பண்றதுக்கு உசந்தவன், பூர்த்தி பண்ற சாமர்த்தியம் ஒரு சக்தி படைத்தவள் யாருன்னா அவ ரெண்டு பேர் தான், அந்நேன கேனாப்பி நிற்பேன தத்தம், மற்ற யாராலையும் கொடுக்கப்படக்கூடிய அந்த தட்சிணம் இருக்கு பாருங்க சம்பாவனை, அது சாக்காய வாக்கியாத் லவனாய வாக்கியாத்னு சொன்னேன் நானு, மற்றபடி வேற எதையும் சொல்லல, ஆனா இதை கேட்டுட்டு பகவான் ராஜாவுக்கு ரொம்ப ஆனந்தமா உடனே நம்ம சம்பாவனை எடுத்து கொடுத்து 10,000 ரூபாய் தாழ்வு கங்கணம் எல்லாத்தையும் ஒரு வேஷ்டி எல்லாத்தையும் கொடுத்து பொற்காசுகள்லாம் கொடுத்து அனுப்பிச்சானா. உடனே வித்வான் சொன்ன விஷயம் என்ன, சாதாரணமா வித்வான் சொன்ன விஷயம், தாரித்யம் போறதுக்காக நான் டெல்லிக்கு வந்தேன், டெல்லியில வந்தா வந்துட்டு போற பஸ் சார்ஜ் கூட தாங்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரி ராஜா எனக்கு பகுமானம் கொடுத்துருக்கானே, சாக்காய வாசியாத் லவனாய வாசியாத்னு சொன்னேன், ஆனால் இதை யாரோ கேட்டுட்டு ராஜா கிட்ட சொல்லிட்டா, சரி பகவான் எனக்கு இந்த மூலையாவது கொடுத்தானேன்னா, அப்படி உங்களைதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அதையும் பிடிங்கி அனுப்பியிருப்பானே அப்படின்னு சொல்லி யோசிச்சாரா அந்த வித்வான். இதுல என்ன தெரியாதுன்னா, ஸ்தோத்திரம் பண்ணணும் எல்லாரும், யாரையும் சுத்தமா பேசக்கூடாது, யாரா இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணா எந்த விதமான தீங்கு நமக்கு வரவே வராதுன்னா, அதனால ஸ்தோத்திரம் பண்ணாது, ஸ்தோத்திரம் பண்ணணும், எதுவுமே ஸ்தோத்திரம் பண்ணாதான் இதெல்லாம் நடக்குவாங்க. அதனாலதான் அந்த விதமான கேட்ட உடனே பொன்ன சகட முதல் தாய் புகழ் போய் ஸ்திரீ, ஸ்திரிகள் ரொம்ப கெட்டிக்காராது,
ஏன்னா வந்த காரியம் நிறைவேறணும், பகவான் நிறைவேறத்துக்காக பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும். பொய்யான ஸ்தோத்திரம் இல்லை இல்லையா, ஸ்தோத்திரம் பண்றதுலாம் லோகத்துல பொய்யான இந்திரன் சந்திரன் பொய்யா ஸ்தோத்திரம் பண்ண உபச்சாரமான வார்த்தைகள் உபயோகிச்சோம். ஆனா இவா கோபியர்களான அப்படின்னால இவா உபச்சாரமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தல, என்ன உபயோகப்படுத்தினா சாட்சியாத்தான் இருக்கிறதான் சகராசுரன் ஜெயித்தவன் நீ இல்லையா, உன்னையே ரட்சித்த திருவடி இல்லையா அது. இப்ப இந்த திருவடி எங்களை எல்லாம் ரட்சிக்கிறதுன்னு நான் சொல்றோம், இந்த திருவடி எங்களை மட்டுமா ரட்சிச்சது, சாட்சியாத்தா உன்னையே கூட தான் ரட்சிச்சிருது இல்லையா, உன்னையே ரட்சித்த திருவடி இந்த திருவடி வேணும். கன்று குனிலா வெறிந்தாய் கடல் போற்றி விளாமரமா கபித்தாசுரன் ஒரு அசுரன் வந்தான், மத்தாசுரன் ஒரு அசுரன் கண்ணுக்குட்டியா வந்தான். இது ரெண்டுத்தையும் பாத்துட்டார் பலமா பலராமனையும் கூட்டு காமிக்கிறார். இது ரெண்டு பேர் ரெண்டு அசுரா ஒரே சமயத்துல இருக்கா, ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல கொலை பண்ணணும், எப்படி சமகாரம் பண்றது அப்படின்னா இந்த வத்தாசுரனை பிடிச்சி ஒரு ரெண்டு சொல்ட்டு சொல்லிட்டு அந்த விளாமரமா இருக்கக்கூடிய கபித்தாசுரன் இல்லையா அவன் மேல ஓங்கி அடிச்சாதான். ஓங்கி அடிச்ச உடனே ரெண்டு அசுரம் அந்த கஷணமே மாண்டு போயிட்டாலாம். அப்படி கன்று குடினா எரிந்தாய் கடல் போற்றி வழக்கன்று கண்டாய் வெளிப்பகடம் சற்றாய் வழக்கென்று நீ மதிக்க வேண்டாம் குழக்கன்று தீவிளவின் காய்கறிந்த தீமை திருமாலே பார்விழந்த செய்தாய் பழி அப்படின்னு இரண்டாம் திருவந்தாதியில வர வார்த்தை. இது தெரியாத திருவங்காழ்வாரம் பார்த்திருக்கார், விலங்கனியை இளங்கன்று கொண்டு திரளறிந்து கன்று கொண்டு விலங்கனியறிந்து பெரியாழ்வாசன் மொழியிலே இருக்கு, கன்றினை வாலோலை கட்டி கனிகள் உயிரை எரிந்து. இந்த சரித்திரத்தை இந்த கபித்தாசுரன் வத்தாசுரன் இந்த சரித்திரத்தெல்லாம் ஆழ்வார்களும் நிறைய பாடியிருக்காங்க இல்லையா. சரி அடுத்து ஒரு கேள்வி, தூக்கி அடித்தது கை தானே, கையை தானே மங்களாசாசனம் பண்ணணும், இப்படி கடல் போற்றின்னு சொல்லி கால மறுபடியும் திருவடிக்கே மங்களாசாசனம் இல்லை ஏன் அப்படின்னா அடுத்து ஆண்டாள் ஏன் பாடினானா கண்ணுக்குட்டியை தூக்கி சோற்றிய சுற்றினப்போ ஏன் அப்படி வளைஞ்சி வளைஞ்சி சுத்துறாரோ இல்லையோ, அந்த வளைஞ்சி வளைஞ்சி சுத்துறப்போ அந்த திருவடி அப்படி வளைஞ்சு அழகை பத்தி பேசுறாளாம் இல்லையா. எப்பவும் நம்ம பார்வை எங்கடா இருக்கோம்னா திருவடியை நோக்கியே இருக்கும், அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கணும்னா. பெருமாள் ராமன் சுக்ரீவன் நகைகள்லாம் எடுத்துன்னு காட்டுறான், ராமன் என்ன பண்ண என்னுடைய மனசு சரியில்லை, எது சீதேன்ற சீதையோட நகைன்றது எனக்கு நிச்சயமா தெரியல அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் கிட்ட காட்ட சொல்றான். லக்ஷ்மணன் அதெல்லாம் பார்க்கிறார், தலையில போட்டுக்கிற நெத்திச்சூடியில ஆரம்பிச்சு எந்த நகையா இருந்தாலும் அவன் கண்ணுக்கு தெரியல, காலில் போட்டுக்கிற மெட்டியை மட்டும் பார்த்தாராம். பார்த்துட்டு இது ஆமா என்னுடைய மன்னியான சீதா பிராட்டியுடைய நகை தான் இது அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னாரா. ஏன் அப்படின்னா நோக்கு திருவடி மேலேயே இருக்கணும், வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. அதனால லக்ஷ்மணனுடைய நோக்கு எங்க இருந்து திருவடியிலேயே இருக்கிற அப்படின்னால அந்த திருவடி மேலேயே இருக்கணும்னு சாதிக்கிறான். குன்று குடையா விடுத்த குணம் போற்றி குண்டமேந்து குளிர்மலை காத்தவன் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. அப்படி கோவர்தன கிரியே குடையா எடுத்து காப்பாத்தணும் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு சரித்திரம் கிருஷ்ணனுடைய சரித்திரம். வென்று பயகடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, இத வேல் அப்படின்னா திருவாழின்னு அர்த்தம், சுதர்சன சக்கரத்தை சொல்லக்கூடிய வார்த்தை அது. அப்படி இந்த சுதர்சன ஆழ்வார் என்ன பண்ணுவார் இல்லையா, எல்லாரையும் ரட்சிக்கிறது மட்டும்தான் சுதர்சன ஆழ்வாருடைய வேலை. ஏன் அப்படியா பெருமாளே வரலன்னா கூட இந்த சுதர்சன ஆழ்வார் அவர் தானே வந்து ரட்சிப்பார். எப்படின்னா அம்பி அம்பரீஷன் கதை இருக்கு இல்லையா, அம்பரீஷன் கதையில சுதர்சன ஆழ்வார் மட்டும்தானே காப்பாத்துறாங்க. இப்படி இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம், இப்பேற்பட்ட குண்டு குடையா விடுத்த குணம் போற்றி வென்று வயடுக்கும் நின்கையில் என்றென்றும் தேவகமே ஏற்றி பறை கொள்வான் சென்றியாம் வந்தோம் இறங்கே லவர் வாய். சரி என்னதான் ஓணும் உங்களுக்கு அப்படின்னா என்றென்றும் தேவகமே ஏற்றி பறை கொள்வான், என்னைக்கும் உன்னுடைய கைங்கரியத்தை மட்டும்தான் நாங்கள்லாம் ஆசைப்படுறோம், வேற எதுவும் இல்லை, உன்னுடைய கைங்கரியம் பறையின்ற அந்த கைங்கரியம் இருப்பான் அதுக்காகத்தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய ஒரு சாமானிய அர்த்தத்தை இப்போ உபன்யாசமாக பார்த்தோம். அடுத்தது இந்த பாசுரத்தில் சுவாபதேசம் ரொம்ப முக்கியம், பெருமாளை எப்படி மங்களாசாசனம் பண்ணுறாள் இந்த பாசுரத்தினால, அதே மாதிரி எம்பெருமானார் பாஷ்யகார மங்களாசாசனம் பண்ணக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரம் அப்படியே பாஷ்யக்காரருடைய ஒரு பெருமையை சொல்லக்கூடியதான பாசுரம் இந்த பாசுரம். எம்பெருமான் எப்படி தன்னுடைய பெருமையெல்லாம் மறைச்சி ஒரு சின்ன பையனா சிறுமியை நேரிட்டு கொண்டு ஒரு அசுர இடத்துல மூடி கேட்டு ஒரு யாத்திரம் பண்ணானோ, அந்த யாத்திரத்தினால மூன்று உலகங்களையும் அளந்தானோ. அதுவும் சாதாரணமாக எம்பெருமான் முதல் பரிய ஒரு முதல்ல
முதல் வரத்தை கொண்டு வானத்தை அளக்கிறப்போ இந்த திருவடியானது பிரம்மலோகம் தாண்டி போச்சு. உடனே பிரம்மா தன்னுடைய கமண்டலு பாத்திரத்திலிருந்து அதுக்கு திருமஞ்சனம் பண்றார். அப்படி திருமஞ்சனம் பண்ண ஜலந்தான் சிவபெருமான் வாங்கிட்டு அழகநந்தாவா மாறி கங்காவா வந்து மாறி கீழே வர மந்தாக்கினியாகவும் கங்காவாகவும் ஓடி வருது இல்லையா. தன்னுடைய சீமா தீர்த்தத்தை கொடுத்தால கங்கை போதர கால் நிமிர் தருளிய கண்ணன் அப்படின்னு தன்னுடைய சீமா தீர்த்தத்தை பெருக்கினான் அப்படின்றது திருவிக்ரம அவதாரத்துடைய ஒரு இதிகாசம். அதே மாதிரி பாஷ்யக்காரரும் தன்னிடத்துல இருக்கக்கூடிய நித்தியசூரித்துவ காந்திகமான ஒரு திறமைகள் எல்லாத்தையும் மறைச்சிண்டு அஸ்மதாதிகளை நம்மளை போல எம்பெருமானாரும் ரொம்ப சின்னவராக தன்னை சின்னவராக காமிச்சிண்டு இங்கே அவதரிச்சார். அப்படி அவதரிச்சார் பெருமாளாவது அசுரன் இடத்துல போய் ஆச்சரியம் கேட்டார். ஆச்சாரியன் அப்படி இல்லை, அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேல் அப்படின்றபடி ஆசுர பிரவருத்திகளா இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் ஆசுர பிரவருத்திகளா இருக்கக்கூடிய மொத்த பேருக்காகவும் ஒவ்வொருத்தர் இடத்துல போய் யாசிக்கிறார். எப்படின்னா லோகம் அனைத்தையும் போய் சஞ்சரிச்சு சட்டத்திரையும் கேட்க மாட்டீங்களா, தத்துவஹித புருஷார்த்தங்களை கேட்க மாட்டீங்களா இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவத்திரையும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் 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 பேசுறாரோ இல்லையோ. அதுதான் அன்றி இவ்வுலகமலந்தாய் அடிபோற்றி. அதுவும் சீபா தீர்த்தத்தை பெருமாளாவது ஒரு தாமச தேவதைக்கு கொடுத்தார். நேர பிரம்மா அபிஷேக திருமஞ்சனம் பண்ண அந்த ஜலமானது நேர சிவபெருமானுடைய ஒரு ஒரு தலையில வந்து விழுந்தது. அது சிவபெருமான் தாங்கிட்டார் இல்லையா, அப்படி தாமச தேவதை கொடுத்தார். ஆனா பாஷ்யகாரோ தம்மனோட சீபா தீர்த்தத்தை பரம சாத்விகளுக்கு கொடுத்தார் இல்லையா. இப்படி உலகளந்த பெருமாளும் ஆச்சாரியன் ஒன்னா காமிக்கிறார் இந்த இடத்த. அன்றி இவ்வுலகமலந்தாய் அடி போற்றி சென்றென்று தென்னிலங்கை சற்றாய் திரள் போற்றி. ராமாவதாரத்துல மங்களாசாசனம் பண்ணான். ராமாவதாரத்துல மங்களாசாசனம் பண்ணதுன்றது ரொம்ப விசேஷம் இல்லையா. அதுவும் சாதாரண மங்களாசாசனம் இல்லை, மொத்த பேரையும் தன்வசப்படுத்தின்தான் ராமன். அதே மாதிரி ஆச்சாரியனும் எப்படி சூரிய குலத்துல பிறந்து ராமன் தன்வசப்படுத்தினானோ எல்லாரையும் அதே மாதிரி சூரியனாகவே அவதரிச்சார் ராமானுஜர் அப்படின்னு சொன்னார். தென்கதிரோன் குலத்துக்கு ஒரு விளக்காய் தோன்றி, சூரிய வம்சத்துக்கு ஒரு விளக்காக எப்படி பகவான் தோன்றினானோ அதே மாதிரி ராமானுஜன் என்னன்னா ஸ்ரீமான் ஆவிரபூத் ராமானுஜ திவாகரஹான்னு சொல்றா போல இந்த லோகத்துல சூரியனாகவே அவதரிச்சு இல்லையா, நாம எல்லாரையும் சூரியனாகவே சுயம் சூரியனாகவே அவதரிச்சு நாம எல்லாரையும் நல்ல கதிக்கு போறதுக்கான ராமானுஜர் வசந்ததான ஒரு ஸ்ரீசுக்திகளை நமக்காக கொடுத்துருக்காங்க. அதுவும் ராமனாவது பிதிருவாக்கிய பரிபாலனார்த்தமாக அதுவும் தசரதனுடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக காட்டுக்கு வந்தான். ஆனால் ராமானுஜரோ சர்வலோக பிதாவா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நியமனத்தின் பேர்ல எம்பெருமான் இதற்காகத்தானே தன்னை திறக்க வைத்தார்ந்த ஒரு எண்ணத்தை கொண்டு எம்பெருமானுடைய ஒரு கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக சம்சாரம் அருகாந்தாரேன்னு சொல்றபடி இந்த இந்த லோகத்துக்கு எழுந்தொள்ளினார்னா. இதுவும் ராமனாவது எப்படி அப்படின்னா ராமனை பார்த்தால் சாகரம் சோசிஷ்யாமின்னு வெறும் வாய் வார்த்தையால சொன்னான். கடலை வட்டடிச்சுடுறான் பாருங்கோன்னு வெறும் வாய் வார்த்தையால சொன்னான். ஆனா எம்பெருமானார் பிறவி என்னும் கடலும் வெற்றி பெரும்பதமாகின்றதால் இந்த உண்மையாகவே இந்த பிறவி பெருங்கடலை வட்ட அடிச்சு நம்மளை மேல் நோக்கி அழைச்சிட்டு போனார் இல்லையா. அதுவும் ராமனை காட்டிலும் ராமானுஜருக்கு இந்த பாசுரத்துல ஒரு ஏற்றம் இருக்குன்றத காண்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு வியாக்கியானத்தை பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா. அந்த அளவுக்கு ராமனாவது பிராத கபந்த வாலி பிரவருத்திகளை நிரசித்து யுக சபரி மாருதி சுக்ரீவ விபீஷணா விபீஷணங்களை வாழ வச்சான். அதே போல ஆச்சாரியமும் என்ன பண்ணார் அப்படின்னா சங்கர பாஸ்கர யாதவ பிரகாச மதங்கள் எல்லாம் நிரசிச்சு ராமன் மத்தவாழ வாழ வச்சா போல இவர் வேதத்தையே வாழ வச்சார். வேதத்துக்கு ஏற்பட்ட அபவாதங்கள் எல்லாத்தையும் போக்குடிச்சார் இல்லையா. நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன இந்த நாட்டிய எம்பெருமானை காட்டிய வேதம் கழிப்புற்றதுன்னு சொல்றபடி இவர் எம்பெருமான் சித்தாந்தம் என்றே இதற்கு நந்தெருமான் பெயரிட்டு நாட்டி வைத்தான்னு சொன்னார். அந்த அந்த மாதிரி இவர் அந்த அளவுக்கு ஒரு எம்பெருமான் பண்ண கைங்கரியத்து எம்பெருமான் பண்ண லீலையை காட்டிலும் ராமானுஜன் இந்த லோகத்துக்கு பண்ண உபகாரம்
எவ்வளவோ பெருசுன்னு நீங்க வியாக்கியானம் பண்ற. அதே மாதிரி பொண்ணை சகடம் உதைத்தாய் புகழ் போற்றின்னு சொல்றான். பொண்ணை சகடம் உதைத்தாய், சகடம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுதான் சகடம் இல்லையா. நம்மையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆக்சன் போறான். இன்மையே மறுமை நோய்க்கு மருந்து, இன்மையே மறுமைக்கு மருந்தாக ராமாயணம் சென்னைசேர் நாமம் தண்ணில் கண்களில் தெரிய கண்டான்னு கம்பன் சொன்னான். அதே மாதிரி இந்த லோகத்திலிருந்து அந்த லோகத்துக்கு நம்மளை ஆயிட்டு வரோம். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சகடத்து மூலமாக அந்த லோகத்துக்கு ஆயிட்டு போறதுக்கு பேர் தான் ஆயிட்டு போனவர் தான் ராமானுஜன். இப்ப சகடம் உதைத்தாயின் இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல சகடம் இருக்கு கெட்ட சகடம் இருக்கு. மோட்சத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய கெட்ட சகடங்களை உதைத்து எரிந்து நல்ல சகடத்துல நம்மளை ஏற்றி வச்சு இந்த லோகத்திலிருந்து அந்த லோகத்துக்கு போக வைக்கிறது தான் ராமானுஜனுடைய ஒரு வேலையா இருந்தான். சுக்ல கிருஷ்ணே கதி ஏ தே தே ஜெகச்சால் தேமதே ஏகையா யாச்சனா விருத்தியம் அந்நியா ஆவர்த்ததே புனஹா. இது கீதாச்சாரியனுடைய வார்த்தை இல்லையா. எந்த வழியில போனால் மீட்சி இல்லையோ அந்த வழி சுக்லகத்தியும் நவனதும், எந்த வழியில போனால் தடங்கள் ஏற்படுமோ அந்த வழி கிருஷ்ணகத்தியும் சொல்லப்படும். இப்படி எந்த சகடத்துல போனால் நமக்கு நம்ம மேல் நோக்கி போக முடியுமோ அந்த சக்கரத்துல போறதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுத்தவர் யாருன்னா சாட்சாத்தாகவே எம்பெருமானார் ராமானுஜர் மட்டும்தான். கன்று குனிலாதரு தாய் பெருமாள் வத்தாசுரனை கொண்டு கவிதாசுரனை சம்ஹாரம் பண்ணார்ன்றதுலாம் இருக்கு. ராமானுஜர் என்ன பண்ணார்னா பிரதிபக்ஷி பக்ஷ பிரதிஷேபங்கள்லாம் பண்ணும்போது அவளுடைய பரஸ்பர பாஷணங்களை கொண்டே அவாவால நேசித்தார் இல்லையா. அதுதான் கன்று குனிலாதரு தாயின். அதே மாதிரி குன்று குடையா எடுத்தாயின் எம்பெருமான் எப்படி ரட்சிச்சானோ அதே மாதிரி இவாள என்ன பண்றானா ராமானுஜர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளை இத்தர குதிருஷ்டி மதங்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்துறது ராமானுஜருடைய ஒரு சொந்த காரியமா இருக்குன்னா. அதுவும் சாதாரணமா இல்லாமல் நான் பெற்ற பேரு நாலூரான் பிறவே என்றும் அப்படின்னு கூறத்தாழ்வான் சாச்சா போல இவர் தெரிஞ்சின்ற விஷயங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டது யாருன்னா சாட்சாத் ராமானுஜர் தான். அதுதான் குன்று குடையா விடுத்தாய் குணம் போட்டுக என்று பயனெடுக்கும் மின் கையில் வேல் போட்டுக. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேல் அப்படின்றது திருவாழி இல்லையா. ஆச்சாரியன் ராமானுஜன் என்ன பண்றார் என்ன பண்ணார் லோகத்துலாக திருவாழியினாலையும் திருச்சங்கினாலையும் லோகத்துல இருக்க மொத்த பேரையும் திருப்தி பண்ணி கொண்டாரோ இல்லையா. தீயர் சொல்கின்ற குஞ்சுகளி சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒட்டு நின்று குடிகுடியா செய்கின்றோம். இந்த மாதிரி இவா சாட்சியாத்தாக்கவே பஞ்ச சம்ஸ்காராதிகளை பண்ணி வச்சு இவாள வைஷ்ணவனா மாத்தி விஷ்ணு பக்தனா மாத்தி இவாளுக்கு வேண்டிய ஹிதங்களை ஹித பிரவர்த்தங்களை பண்ணி வச்சாரோ இல்லையோ. அதனால சாட்சாத் ராமானுஜர் தான் இந்த பாசுரத்தால சொல்லப்பட்டவர் என்றென்றும் என்றென்றும் சேவகமே ஏற்றி தலைகொள்வார். நாமும் ராமானுஜ கைங்கரியத்துக்காக ராமானுஜர் விட்டுட்டு போன அந்த கைங்கரியத்தை நாம எல்லாம் தொடர்ந்து நடத்தணும்ன்றபடி இந்த பாசுரத்துல பெரிய வாழ்னா வியாக்கியானம் பண்ணிருக்கான்றத தெரிவிச்சுட்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுப்போம். மறுபடியும் ஒரு முறை பாசுரத்தை சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை முடிச்சுப்போம். அன்றி இவ்வுலக வளர்ந்தாய் அடி தோற்றி சென்றங்கு தென்னிலங்கை சற்றாயத்திரல் போற்றி கொன்ற சகடமுதை தாய் புகழ் போற்றி கன்று குடிலாவெருன் தாய் கடல் போற்றி குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி வென்று பயகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வார். இன்றியாம் வந்தோம் இரங்கையிலோரம்பாவாய் சுத்தம கமலா சாரு பல்காரஹஸ்த தனபர நமிதாங்கிரி சாந்திர வாசல்ய அழக விநிகிதாபி சிறப்பிரா கிருஷ்ணநாதா விலகத்து விருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானா நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம் நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம் நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம் நவாசுதேவம் பிரதிபத்திய சீதத்தி ஸ்ரீமதே ஸ்ரீலட்சுமிய பாதுகா சேவக ஸ்ரீமத் அபினவ் வாகீஷ் நிர்மதந்திர சுதந்திர பரகால ஏதீந்திர மகாதேஷ்காய நமஹா.